கர்நாடகாவில் தொடர் மழை காரணமாக கபினி அணை நிரம்பியது. காவிரியில் உபரி நீர்த்திறப்பு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. பிளஸ் டூ தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இன்று முதல் 27 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள தேர்வு சேவை மையங்களை அணுக அறிவுறுத்தல். பெல்லூர் அணை நிரம்பியதால் வினாடிக்கு 14,000 கன அடி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உதகையில் தொடர் மழையால் பல இடங்களில் மண் சரிவு. வெள்ள நீர் விவசாய நிலங்களில் புகுந்ததால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் காய்கறிகள் சேதம். நெல்லை தினசரி சந்தையில் கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனையான வெள்ளரி. பறிக்கும் கூலி கூட கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை. ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். இந்திய எல்லையில் பறந்த ட்ரோனை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தி அதிலிருந்து 5 கிலோ வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். ரஃபேல் தொடர்பான விசாரணையை தடுக்கவே பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 35,342 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தெலுங்கானாவில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவுறுத்தியுள்ளார். மும்பையில் கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தொடர் வன்முறை காரணமாக கடந்த 4 மாதங்களில் 36,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் உருவானது குறித்து உலக சுகாதார நிறுவனம் நடத்தியிருந்த ஆய்வுக்கு சீனா ஒத்துழைக்க மறுப்பு தெரிவித்ததற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய சீனாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரை 33 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 8 பேர் காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெகாசஸ் உளவு மென்பொருள் குறித்த செய்தி வெளியானதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது செல்போன் எண் மற்றும் செல்போனை மாற்றியுள்ளார். பிளஸ் டூ மதிப்பெண் திருப்தி இல்லை என்று கருதும் மாணவர்களும் பள்ளி அளவில் தேர்வு எழுதாத தனித் தேர்வர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் நடத்தப்படும் தேர்வுக்காக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் இன்று முதல் 27ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணிக்குள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுத்துறை சேவை மையங்கள் வாயிலாக பிளஸ் டூ துணைத் தேர்வு எழுத விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விண்ணப்பிக்கும்போது மாணவர்கள் கட்டாயம் தங்களுக்குரிய அனைத்து பாடத்தேர்வுகளையும் எழுதுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட பாடத்தேர்வுகளை மட்டும் எழுதுவதற்கு விண்ணப்பிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது எழுதவுள்ள தேர்வில் பெறப்படும் மதிப்பெண்கள் இறுதியானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறும் மாணவர்கள் 28ஆம் தேதி ஆன்லைனில் சேவை மையங்கள் மூலம் தக்கல் திட்டத்தில் 1,000 ரூபாய் சிறப்பு அனுமதி கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட 36,000 கனஅடி உபரிநீர் நாளை மேட்டூர் அணையை வந்தடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 6,208 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இரண்டு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 32,317 கனஅடி வீதம் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 36,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு தற்போது வினாடிக்கு 8,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதாகவும் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள 36,000 கனஅடி தண்ணீர் நாளை மேட்டூர் அணையை வந்தடையும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 73.07 அடியும் நீரிருப்பு 35.39 டிஎம்சியாகவும் உள்ளது. பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் பெய்து வந்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் கிழுகிடுவென உயர்ந்துள்ளது. அதனால் அணையின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையின் மொத்த நீர்த்தேக்க உயரமான 100 அடியில் தற்போது அதன் நீர்மட்டம் 97.5 அடியை கடந்துள்ளது. தற்போது அணைக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி வரை நீர்வரத்து உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் உபரி நீராக பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானி ஆற்று கரையோர பகுதிகளில் வசிக்கும் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பில்லூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பவானி ஆற்றங்கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்திலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை பகுதிக்கு தேசிய பேரிடர் வீரர்கள் விரைந்துள்ளனர். உதகையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முத்தோரை பாலாடா பகுதியில் விளைநிலங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வந்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் முத்தரை பாலாடா பகுதியில் உள்ள 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலைத்தோட்ட காய்கறிகள் நீரில் மூழ்கின. இதேபோல் உதகை வால்சம் பகுதியில் சாலையின் குறுக்கே தைலமரம் ஒன்று முறிந்து விழுந்த நிலையில் மரத்தை தீயணைப்புத்துறையினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. நாடுகாணி பொன்னூர் பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு வீடுகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாண்டியாறு மற்றும் ஓவேலி பகுதியில் உள்ள ஆறுகளில் தண்ணீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்படும் தேன்வயல் பழங்குடியினர் கிராம மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது பெய்யும் கனமழை காரணமாக பாதிப்புகள் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மேல 3 வீதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவலரான கண்ணன் என்பவர் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் அந்த மைதானத்தில் மரங்கள் இல்லாததைக் கண்டு தன் நண்பர்களை ஒன்றிணைத்து தி பெஸ்ட் வாட்டர்ஸ் கிளப் என்ற அமைப்பை உருவாக்கி அந்த மைதானத்தை சுற்றி 600 மரக்கன்றுகளை நடவு செய்து கடந்த 10 பராமரித்து வருகிறார். கஜா புயலால் பாதிப்படைந்த சில மரங்களை தவிர்த்து மற்ற ஏராளமான மரங்கள் வளர்ந்து நடப்போருக்கு பசுமையான காற்றை கொடுத்து வருவதால் அங்கு வருபவர்கள் மகிழ்ச்சியடைகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, குற்றாலம், அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் மழையாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையாலும் குற்றால பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து மட்டுமின்றி கொரோனா காரணமாக அருவிகளில் குளிக்க தடை நீடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
நெல்லை மாவட்டம் காவல் கிணறு தினசரி சந்தையில் கடந்த ஒரு வாரமாக வெள்ளரிக்காய் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. கடந்த வாரம் 35 கிலோ எடையுடைய ஒரு மூட்டை வெள்ளரிக்காய் 400 ரூபாய்க்கு விற்பனையானது. பிறகு விலை படிப்படியாக குறைந்து தற்போது ஒரு மூட்டை வெள்ளரிக்காய் 70 முதல் 80 வரை விற்பனையாகிறது. 1 கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பறிக்கும் கூலி கூட கிடைக்கவில்லை என வெள்ளரி பயிரிட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மனை தரிசனம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருச்சி திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை பச்சையம்மன் ஆலயத்தில் இன்று ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் கூடி பச்சையம்மனுக்கு கிடா வெட்டி பொங்கல் வைத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழா 11 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர், பணக்குடி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான கலந்தப்பனை, சிவகாமிபுரம், காவல் கிணறு, வடலிவிளை போன்ற பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் கட்டுப்பாட்டில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் பெண்கள் தாலி பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஆகியவைகளுக்காக விரதமிருந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். முகக்கவசம் அணிந்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. தமிழகத்தில் 4000 கர்ப்பிணி பெண்கள் அதிகம் தடுப்பூசி போட்டுக் கொண்டதன் மூலம் கடலூர் முதலிடம் பெற்ற மாவட்டமாக திகழ்கிறது. பல கிராமங்களிலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் பொதுமக்கள் தயக்கம் காட்டி வரும் நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரமண சரஸ்வதி மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் இந்த சாதனை நிகழ்ந்துள்ளது. சுகாதாரத்துறை அலுவலர்களின் ஒத்துழைப்புடன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களின் கணவர்களை அழைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டதால் இது சாத்தியமானது என ஆட்சியர் தெரிவித்தார். தேவக்கோட்டை அருகே சான்றிதழ் கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சண்முகநாதப்பட்டினத்தை சேர்ந்தவர் பாண்டி. விவசாயியான இவர் தனது நிலத்திற்கு கிராம கணக்கில் A1 பதிவேட்டிலிருந்து நகல் எடுத்து தருமாறு செம்பொன் மாறி கிராம நிர்வாக அலுவலர் கோபிகண்ணனிடம் கேட்ட நிலையில் கோபிகண்ணன் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து பணம் கொடுக்கும் காட்சியை பாண்டி தனது நண்பர் மூலம் செல்போனில் வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இக்காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் பிரபாகரன் கிராம நிர்வாக அலுவலர் கோபிகண்ணனை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை மேற்கொண்டதோடு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராகும்படியும் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நாடுகாணி பகுதியில் பந்தலூர் செல்லும் சாலையில் உள்ள பொன்வயல் பகுதியில் சாலையின் தடுப்பு சுவர் இடிந்து மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சாலை துண்டிக்கும் அபாயமும் ஏற்பட்டதையடுத்து போலீசார் மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் வசிப்பவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். திருப்பதி அடுத்த அப்பளைய குண்டவில் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்றது. இந்த பிரம்மோற்சவத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களால் ஏற்படும் தோஷங்களுக்கு பரிகாரமாக புஷ்பயாகம் நடைபெற்றது. இதையொட்டி பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி மற்றும் தாயார்களுக்கு பால், தயிர், தேன், சந்தனம் மற்றும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் துளசி, சாமந்தி, சம்பங்கி, ரோஜா மற்றும் மல்லி போன்ற மலர்களால் புஷ்பயாகம் நடத்தப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனபால் என்பவரின் பாலித்தீன் பை தயாரிப்பு நிறுவனத்தில் நவீன் என்பவர் மூலமாக வடமாநில தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நவீன் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் எதுவும் வழங்காமல் இருந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து அறிந்த சார் ஆட்சியர் கொத்தடிமைகளாகவும் குழந்தை தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்த பீகார் மற்றும் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 14 முதல் 20 வயது வரை கொண்ட 3 பெண்கள் உட்பட 14 பேரை மீட்டு அரசு குழந்தைகள் பாதுகாப்பு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இவர்களை கொத்தடிமைகளாக நடத்திய நவீன் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிந்தலவாடி ஊராட்சி பகுதியான லாலாப்பேட்டை சந்தைப்பேட்டை முதல் கரூர் செல்லும் புறவழி சாலையை இணைக்கும் நெடுஞ்சாலையின் ஓரங்களில் அதிக அளவு குப்பைகள் மாமிச கழிவுகளை ஊராட்சி நிர்வாகம் கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு அந்த வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் நடந்து செல்லும் பாதசாரிகள் மீது துர்நாற்றம் வீசுவதோடும் மாமிச கழிவுகளை தின்னும் நாய்கள் அங்கு வருபவர்களை துரத்தி வருகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சாலை ஓரங்களில் உள்ள கழிவுகளையும் இறைச்சி கழிவுகளையும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடங்களில் மாற்றியமைக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 2 நாட்களாக பெய்யும் தொடர் மழை காரணமாக முல்லை பெரியார் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணை நீர்மட்டம் 130.25 அடியிலிருந்து 131.5 அடியாக உயர்ந்து உள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உள்ள கான்சாஹிப் வாய்க்கால் கரையோரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து அளவீடுகள் செய்யப்பட்டன. இதில் 163 வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டது தெரியவந்தது. இதை அளவிடும்போது ஆக்கிரமிப்பாளர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்ற தகவலின் அடிப்படையில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் பற்றிய அளவீடு நடைபெற்றது. ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் விரைவில் அகற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விரைவில் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்படும் என தெரிய வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் மறுமதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கியது. இப்பணியானது கடந்த 2010 மறுமதிப்பீடு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த தற்போதைய 2021 வருடம்தான் மறுமதிப்பீடு செய்யும் பணி நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தவசு திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆடி தவசு திருவிழாவில் நிகழ்ச்சிகள் கோவிலுக்குள் பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால் சுந்தர்ராஜ் அறிவித்தார். இதையடுத்து பக்தர்கள் இன்றி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் கோவிலை சுற்றி ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெளியூர் பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் வருத்தத்துடனும் திரும்பி சென்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே முத்துகிருஷ்ணாபுரம் பகுதியில் ஒரு வீட்டில் 2 நல்ல பாம்புகள் உள்ளே புகுந்துள்ளது. இதனால் பயந்து போன அந்த குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியேறி அங்குள்ள உயிரின ஆர்வலருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த பிறகு உயிரின ஆர்வலர் அந்த 2 நல்ல பாம்புகளை உயிருடன் பிடித்து பாட்டிலில் அடைத்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்றுவிட்டார். பாம்புகள் இணையும் மாதம் இது காடுகள் அழிக்கப்பட்டதால் பாம்புகள் இணைவதற்கு மரங்கள் இல்லாத காரணத்தாலும் மறைவிடங்கள் இல்லாத காரணத்தாலும் இதுபோல வீட்டுக்குள் வந்துவிடுகிறது என உயிரின ஆர்வலர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் நாட்டு நாவல் பழ மரங்கள் அதிக அளவில் உள்ளன. தற்போது நாவல் பழ சீசன் என்பதால் மரங்களில் அதிக அளவில் காய்ப்பு பிடித்துள்ளது.
தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அங்குள்ள வனப்பகுதியில் நாவல் பழங்களை அறுவடை செய்து வந்து சாலையோரத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். பல்வேறு சத்துக்கள் மருத்துவ குணங்களை கொண்ட நாவல் பழ சீசன் முடியவுள்ள நிலையில் உள்ளூர் அறுவடையால் தற்போது வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அதன் விலையும் தற்போது பாதியாக குறைந்துள்ளது. ஓமலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சீசன் துவங்கிய மாதத்தில் கிலோ 250 ரூபாய் வரை பழம் விற்பனை செய்யப்பட்டது. தற்போது சீசன் முடியவுள்ள நிலையில் உள்ளூர் நாட்டு நாவல் பழ வரத்து அதிகரித்துள்ளதால் விலை பாதியாக குறைந்து தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பாதையில் கோவையிலிருந்து இரும்புத்தூள் ஏற்றிய லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. 21வது கொண்டை ஊசி வளைவில் அந்த லாரி திரும்பும்போது பழுது ஏற்பட்டு நகர முடியாமல் நின்றது. அப்போது லாரியில் ஏற்றப்பட்ட பாரத்துடன் மெதுவாக சாய்ந்து சாலையில் கவிழ்ந்து விழுந்தது. அப்போது எடுத்த வீடியோ காட்சி வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமுனேஸ்வரம் சர்வீஸ் சாலையில் வருவாய்த்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 லாரிகளை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் சுண்ணாம்பு கலந்த கிராவல் மண் ஏற்றி வந்தது தெரிய வந்தது. லாரியை ஓட்டி வந்தவர்கள் தப்பிய நிலையில் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்த போலீசார் யமுனேஸ்வரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை நகரில் 6 மேற்பட்ட இடங்களில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பதநீர் வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுமக்களும் அவற்றை ஆசையோடு வாங்கி பருகி வருகின்றனர். உடல் நலத்திற்கு தீங்குகளற்ற இயற்கை வானமான பதநீர் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் என கூறும் பதநீர் வியாபாரிகள் கொரோனா ஊரடங்கில் தற்போதுதான் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்போது இந்த விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கோவில் பதாகை பகுதி அருகே நாய்கள் கடித்து குதறிய நிலையில் காயங்களுடன் கிடந்த புள்ளிமானை மீட்ட பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். மானின் காயங்கள் ஆறிய பின்னர் மானை வனப்பகுதிக்குள் கொண்டு விடப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிகவும் பழமையான வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் முனிஸ் என்பவர் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி தூய்மை பணியில் ஈடுபட்டார். அப்போது அவர் நிலை தடுமாறி 50 உயரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி பகுதியில் ஓங்கன்புரம் கிராமம் அமைந்துள்ளது. இங்குள்ள ஒரு அம்மன் கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு காணிக்கை கொலை போனது குறித்து தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை முத்துப்பட்டி பகுதியில் தனியார் தொண்டு நிறுவன காப்பகத்தில் உள்ள மனநலம் குன்றிய 40 மதிக்கத்தக்க பெண் ஒருவரை அந்த காப்பகத்தில் பணிபுரியும் 67 முதியவர் ஜீவாநேசன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 35 குளத்திற்கு மீன்பிடிக்க டெண்டர் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இருந்தது. இந்நிலையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாளன்று விண்ணப்பம் கொடுக்க வந்தவர்களிடம் விண்ணப்பங்களை நகராட்சி நிர்வாகம் பெற்றுக் கொள்ளாமல் இருந்தது. இதை கண்டித்து நகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு 30 மேற்பட்ட குத்தகைதாரர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அடப்பன் வயல் அருகே விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 2.10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 650 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட கோவிந்தராசு மற்றும் துரைராஜ் ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சாலையில் பட்டா கத்தியுடன் அடிதடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் ஹரிஹரன் என்ற பொறியியல் பட்டதாரி மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் ஆகியோருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது.
சென்னை கிண்டியிலிருந்து பூந்தமல்லி வரை செல்லும் மெட்ரோ ரயில் பாதை பணிக்காக மவுண்ட் பூந்தமல்லி சாலை நடுவே தடுப்புகள் அமைத்து பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் போரூர் மேம்பாலம், ஐயப்பன் தாங்கல், பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அலுவல் நேரங்களில் போதிய போலீசாரை பணியமர்த்தி வாகன நெரிசலை சீர்செய்ய வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மளிகை கடையில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த உரிமையாளர் வனராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 460 கிலோ குட்காவை பறிமுதல் செய்துள்ளனர். இதேபோல திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் மற்றும் பட்டறைமேடு பகுதிகளில் கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ எடையுள்ள பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பிறப்பன் வலசை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மறைத்து வைத்திருந்த தடை செய்யப்பட்ட 60 கிலோ எடையுள்ள கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை மாநகராட்சியின் எல்லைப் பகுதிகளில் பல இடங்களில் கருப்பு பன்றிகள் கழிவுநீர் செல்லும் வாய்க்கால்களிலும் தெருக்களிலும் உலாவி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்நிலையில் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர சுகாதாரத்துறை சமூக ஆர்வலருக்கு அளித்த பதிலில் சென்னை மாநகராட்சி பகுதியில் கருப்பு பன்றிகள் வளர்க்கவோ கருப்பு பன்றிகளின் இறைச்சியை விற்கவோ அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கருப்பு பன்றிகளை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அதில் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் அப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 கிலோ குட்கா பறிமுதல் செய்ததுடன் முஸ்தபா செந்தில் ஆகியோரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி எமேப்பர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் ஆகிய நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான தடுப்பூசி முகாமினை அந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் தொகையைப் போல் தங்களுக்கும் 21,600 ரூபாய் வழங்க வேண்டும் என மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவ மாணவிகள் கல்லூரி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி என்பதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கொரோனா தடுப்பு பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது.